வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து நம்ம காசிப் கேர்ள் சீரீஸ்ல அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, அது என்ன எங்களுக்கே தெரியல, நாங்களே இஷ்டம் இன்னைக்கு வாயில என்னென்ன வருதோ அதை தான் பேச போறோம். சோ இன்னைக்கு சிட்சாட் வீடியோ பார்க்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் இன்னும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. சோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இது ப்ளூப்பர் வீடியோ சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டதுல வந்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க ஜெய்சி? நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. காமனா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எப்படி எப்படி வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி, அத கேட்டாங்க அவங்க. நம்மளோட ஸ்டோரி பெருசா ஒண்ணு இல்ல, இது வந்து ஆக்சுவலி லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு 10 எபிசோட் போவோம். சீரியஸ்லி சீரியஸ்லி ஆக்சுவலி வந்து நான் வந்து சும்மா தான் இருந்தேன். இவ வந்து ஹாய் அப்படின்னா நான் வெறும் ஹாய் அப்படின்னு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல பேச ஆரம்பிச்சா பேச ஆரம்பிச்சா சஞ்சய் ராமசாமி அப்படி. நான் வந்து அஷின் அவ ஸ்டோரி போட்டா நான் ரிப்ளை பண்ணுவேன், அப்ப நான் செத்துருவேன். ஆமா, நீ செத்து போயிடுவேன், சாரி வேண்டாம். ஏற்கனவே ஆமா பேசிட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுக்கிட்ட வர வரைக்கும் வந்து பேசிட்டே தான் இருந்தேன் நான் ஸ்டாப்பா. அதுக்கப்புறம் நான் வந்து போன புது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்ல, இது வந்துட்டு இப்படின்றதுக்குள்ள நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ரொம்ப பெரிய கதைனா ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி வ்ளாக்ல எல்லாம் சொல்லிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன், எப்படி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்ட்டு. அது ஆக்சுவலி நாங்க இன்ஸ்டாகிராம்ல தான் பேசி, அவ வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி என்ன ஃபாலோ, ஒரு வாட்டி தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அடிக்கடிலாம் வேணும் ஃபாலோ பண்ணவே இல்ல. ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணா ஒரு அக்கவுண்ட் தாண்டி ஒரு அக்கவுண்ட்ல ஒரு ஃபாலோ தாண்டி போட முடியும். அவ ரெண்டு வச்சிருக்கா பர்சனல், எரும மாதிரி பர்சனல் சி. அதுல போய் பார்க்கும்போது பயோல வந்து அவங்களும் யூடியூபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி யூடியூபர் அப்படின்ட்டு போய் கிளிக் பண்ணி பார்த்தோன்னே இவங்க வந்து ரொம்ப அடக்கமான பெண்மணியா, கியூட்டா, அப்படியே ரொம்ப சாஃப்டான கேரக்டரா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. நாம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், ஃபாலோ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பேசிக்கவே இல்லை, அப்படியே ஒரு மயான அமைதியா இருந்தது. ஒரு பல வாரங்கள் அப்புறம் என்னோட எங்களோட ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு, நான் என்னோட ஒர்க் பண்றவ, அவ வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கா, அதுல நம்ம ஜெய்சிய பண்ணிக்கிறாங்க போஸ்ட்ல. அப்ப வந்து நான் போய் அவளை கேட்டேன், அந்த அம்மாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஆமா, எங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்னாங்க. சரி அப்ப இவளோட வந்து அவ கனெக்ட் ஆறானா வந்து நம்மள மாதிரி ஒரு லெவல்ல தான் இருக்கும் அப்படின்றதுக்காக உடனே இப்படி கிளிக் ஆயிருச்சு. இப்படி அதே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு நான் அவளுக்கு போட்டோ எடுத்து அமிச்சேன். ஒரு பொண்ணு போய் வாங்கிருக்கு பாருமா அப்படின்னு காட்டிட்டு இருந்தேன். இத பாதி ப்ளூப்பர், என்னோட அதான் அதுல வந்து ஆர்த்தி எனக்கு கமெண்ட்டும் பண்ணா மெசேஜும் அமிச்சா, அதுல இருந்து அப்படியே நாங்க வந்து கான்வர்சேஷன் வளர்த்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டிக்கர் அனுப்பியே பேசிக்கிட்டோம் நாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வார்த்தைகள் வர ஆரம்பிச்சது, கால்கள் போக ஆரம்பிச்சது. இவளோ வந்துட்டு நம்மள மாதிரி ஒரு கிட் அப்படினா, கிட்னா எப்படி சொல்றது, கிரைம் பிரான்ச். ஓ நீ சொல்றல்ல ப்ளூரல்ல நானுடைய கேவலமா இருக்கும், அதே மாதிரி நானுடைய லூசா இருக்கும். அப்போ அன்னைக்கு போட்ட ப்ளாக கனெக்ட் பண்ணிட்டேன், நான் மறக்கவே மாட்டேன், மறக்கவே மாட்டேன், எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கேன். அந்த டிபிக்கல் கேர்ள் ஃபிரண்ட் வைப் இருக்குல்ல,
அந்த நாள் 2010ல மார்ச் 13th நைட் 11 மணிக்கு நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நானு அன்ஃபார்ச்சுனேட்லி நீ வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டா அட்ரஸ்லாம் அமிச்சிட்டா அப்புறம் நான் வந்துட்டு மேப் போட்டு அவள் வீட்டுக்கு போனேன்னா வீட்டுக்கு கரெக்டாக போயிட்டேன் கரெக்டாக இடம் மாறி போகாமல் கரெக்டான அட்ரஸ்க்கு போய் நின்னேன் அப்போ வந்துட்டு குளிக்கலையில நீ அன்னைக்கு இல்லை குளிச்சிருந்தா ஆனாலும் அழுக்காக இருந்தா பார்க்கறதுக்கு அழுக்க ஒரு ட்ரௌசரும் ஒரு சட்டையும் போட்டு கீழே இறங்கி வந்திருந்தா நான் பார்த்தேன் நான் பார்த்துட்டேன் இதெல்லாம் கட் பண்ணிடுவேன் ஓகே நான் திரும்பி ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் எப்படி பேசுற as a friend ஆ இப்படியா யாராவது பேசுவாங்க as a friend இப்படி தான் பேசுவாங்க as a friend இப்படி தான் பேசுவாங்க இல்ல ஜெய்சி போக போக வந்து ஆளு மாறிட்டே போறா போக போக சந்திரமுகி ஆகுறா சோ அன்னைக்கு வந்து நான் என்ன நினைச்சனா ஒரு இது மெசேஜ்ல பேசுறோம் நல்லா கலகலன்னு பேசுறோம் நேர்ல பார்க்கும்போது இப்படி வரலனா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா நான் வந்து இனிஷியலா அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல வந்து வெரி பேட் நான் வந்து அமைதியா இருப்பேன் பேசவே மாட்டேன் இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டேன் சோ எல்லாருமே என்ன என்ன நினைப்பாங்கன்னா திமுரு பிடிச்சவ தளக்குனு பிடிச்சவ என்ன இது அவளுக்கு இப்படி என்ன அவளுக்கு இது இருக்கு அப்படின்னு அவ பெரிய ஆளு அவர் பெரிய இது அப்படி இப்படின்லாம் கமெண்ட் வரும் நிறைய அவ வந்து ஒரு அப்படின்லாம் சொல்லுவாங்க என்ன சோ அதனால வந்து ஓகே வர ஒரு ஃப்ரெண்டும் ஓடிடுவா போல வண்டியில அப்படின்ட்டு நான் யோசிச்சேன் பரவாயில்ல அப்படியே ரோட்லயே வந்து கத்திக்கிட்டே வந்துச்சு ஓட்டிட்டு வரும்போது கத்தலாம் இல்லையே நானு நீயாலும் வர கத்துறேனா ஹாய் சொன்னேன் நானு ஹாய் அப்படி சொல்லியிருப்பேன் சொல்லியிருப்பேன் ஆமா எனக்கு வந்து புதுசா ஒருத்தங்க வீட்டுக்கு போறோமே எப்படி அங்க பிளாக் எல்லாம் பண்ண போறோம் ஷையா இருக்குமே அப்பெல்லாம் நினைச்சேன் ஆனா அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல ஜாலியா போச்சு அன்னைக்கு ஆமா அன்னைக்கு ஒரே ஃபன்னு தான் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நாங்க வந்து வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தோம் வீடியோ எடுத்தோம் சாப்பிட்டோம் வேற எதுவுமே நாங்க பண்ணல அத மறந்துட்டீங்க அதான் நான் டீசென்ட்டா சாப்பிட்டோம் சொன்னேன் அதுக்கடுத்து இவ எப்பயுமே வந்து மீட் பண்ணிட்டு போகும்போதே வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவா அடுத்தேப்போ சொன்னாதான் அவன் நகருவாளே இல்லைன்னா போக மாட்டா நம்பி விட மாட்டான் அடுத்தேப்போ அடுத்தப்போ அடுத்த வாரம் ஓகேவா அதுக்கடுத்த வரும் அடுத்த வரே அப்படின்ட்டு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க பிடிச்சிருவோம் அதை நிறைவேறலன்னா அது ஒரு 2 வருஷத்துக்கு சொல்லிடுவோம் அழகு இது பக்கி இது அழகு எங்க போன வாரமே வரட்டு வரல நெக்கல் போன வாரமே பண்ண வேண்டியது என்ன பத்தி இத பத்தி பேச போறோம் அப்படின்னு தெரியல என்ன தெரியல இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து பேச ஆரம்பிச்சோட ஒரு ஒரு உணர்ச்சி வசப்படுவோம் போன வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு எனக்கும் நிறைய பேர் இன்ஸ்டால வந்து நல்லா இருக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க ஆர்த்திக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் ஆனாலும் அதுலயும் சில திருந்தாத ஜென்மங்கள் இருந்தாங்க லைக் சாமி குட்டி இந்த வீடியோக்கும் வரும் இந்த வீடியோக்கும் வரும் அது எப்படி நீ எப்படி என்ன குப்பேன்னு சொல்லுவ ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு சில கமெண்ட் வந்து எப்படி பாப்போம்னா இந்த நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது வந்து எப்படி ஜாலியா இருக்கும் இப்படி இருக்கும் அது கொஞ்சம் இந்த நெகட்டிவா வர்றதுல எப்படி இருக்கும்னா நாங்க ரெண்டு பேரும் வந்து பேசி அப்படி ஜாலியா அது ஒரு சம்பவம் இருப்போம் நீ எப்படி தப்பா
போல தேவையில்ல எனக்கு ஆக்சுவலி ஸ்கூல்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பேசுறது ஒரே ஒருத்தி தான், ஒரே ஒரு ஜீவன் என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. மத்தபடி மத்தவங்க எல்லாம் வந்து சோ அதுல ஆனா ஃபன்னியா நடந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அது வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி யாருக்குமே நடந்திருக்காதா, ஐ ஹோப் சோ, இதெல்லாம் யாருக்கும் நடக்கல அப்படின்ட்டு. சோ அது வந்து 12th ஸ்டாண்டர்டோட லாஸ்ட் டே, பிராக்டிகல்ஸோட லாஸ்ட் டே. நாங்க வந்து லேப்ல இருந்து பிராக்டிகல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரும். நான் வந்து அந்த சோனி சைபர் ஷாட் சில்வர் கலர் கேமரா இத்தினுண்டா வச்சிருந்தேன். அதுல வந்து சரி லாஸ்ட் டே ஆச்சு, எல்லாரோடய ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எல்லார்கிட்டயும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இந்த ஸ்லாம் புக்ல எழுதுவோம்லாம் அந்த மாதிரி நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஒரு ஒருத்தர் ஒன்னு ஒண்ணு பேசுறாங்க, நம்ம பெருமையா பேசுறாங்க, அடுத்து நிறைய போட்டோ. அப்ப நிறைய போட்டோ எடுத்தோம். எடுத்துட்டு வந்து பசங்க எல்லாம் வந்து நல்லா ஆட்டம் போட்டு லாஸ்ட் டே அப்படின்னு போயிட்டாங்க. எங்க பொண்ணுங்களால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு எங்க கிட்ட வேற எதுவுமே இல்ல. அவங்க வந்து பட்டாசுலாம் வெடிச்சாங்க, கலர் பவுடர் எல்லாம் எடுத்துட்டு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் பண்ண கூடாது. நாங்க என்ன பண்ணோம்னா எல்லாருக்கிட்டயும் வாட்டர் கேன் இருக்கு, தண்ணி ஊத்தி விளையாடுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் தண்ணி அடிச்சு அடிச்சு பொண்ணுங்க கூட விளையாடிட்டு இருந்தோம். எங்களோட கிளாஸ் எங்க இருக்கோம்னா எங்க கிளாஸ் ரூம் இருக்கும், எங்க கிளாஸ் ரூம் பக்கத்துல வந்து பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் இருக்கும், அது பக்கத்துல வந்து பிரின்சிபலோட ரூம் இருக்கும். சோ வந்து இந்த கிளீன் பண்ணுவாங்கல்ல, ஆயமா கிளீன் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து நம்மளுக்கு பிடிக்காத அந்த கேங்லயும் பிடிக்காத ஒரு ஆயமா இருப்பாங்கல்ல, அத வந்து நல்லா திட்டிக்கிட்டே போச்சு எங்களை. ஏன்னா அவங்க தானே நெக்ஸ்ட் டே கிளீன் பண்ணோம். அதனால நாங்க என்ன நினைச்சோம், சரி இதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டோமே, அப்புறம் என்ன நம்ம விளையாடிடலாம் அப்படின்ட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். அடுத்து எங்களுக்கு அந்த அதே கேங்ல வந்து பிடிச்ச ஆயமா இருப்பாங்களே, அவங்க வந்து பிரின்சிபல் வரப்போறாரு பார்த்து ஆளுங்க பார்த்து 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயும் வந்து யாருக்குமே காதல விழல. அப்புறம் அவங்க கத்துனாங்க, பிரின்சிபல் வராரு அப்படின்ட்டு எல்லாரும் தெரிஞ்சு ஓடுறோம். பிரின்சிபல் வராரு, வந்துட்டு அவர் கத்துற, வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், what are you girls doing, bathroom la enna sir, sorry sir, sorry sir, na peche arthu sorry sir, naanga padam mattum velada mattum appdinaachu. avaru vandu seri solraangale nambiruvom appdi poitaru. lab la irundha adutha batch set of students vandu irangi varalunga keela vittu naanga aadradha paathittu appova appdittu naanga appo varaikku light ah bottle open panni spray adichittirundhom. அதுல வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லா ஓபன் ஆகி ஒருத்தி ஃபுல்லா நனைஞ்சிட்டா. அப்படி நனைஞ்சோடனே யாருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல, கேட்டை திறந்து விட்டு மாடுகள்லாம் வெளியே ஓடி வந்த மாதிரி நாங்க எல்லாரும் சமயம் ஆட்ட போட ஆரம்பிச்சோம். வாய்ஸ் ரைஸ் ஆனோடனே சார் வந்துட்டாரு திருப்பி. சோ சார் வராருனோடே ஆளாருக்கு வந்து பிரைமரி ஸ்கூல் பக்கம் ஓடுறாங்க, கிளாஸ் ரூம் வெளியே விட்டு ஓடுறாங்க, டெஸ்க் அடியில எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு அஞ்சு பொண்ணுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா பாத்ரூம் உள்ள போயிட்டோம், கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் உள்ள போயிட்டோம். சோ உள்ள போனா சார் வரமாட்டாரு, கேமராலாம் எடுத்துட்டு ஓடி கேமராலாம் எடுத்துட்டு ஓடிட்டோம். அந்த அஞ்சு பேர் அங்க வந்து ரெண்டே ஸ்டால் தான் இருக்கும், அந்த ரெண்டு ஸ்டால்ல வெளியே நாங்க நின்றுட்டு இருக்கோம். சாரோட சத்தம் வெளியே கேக்குதா, அவரு உள்ள வந்து உள்ள போயிட்டீங்களா, வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்ட்டு இருந்தாரு. நாங்க வந்து ஒரு பயத்துல என்ன பண்ணோம், ரெண்டு ஸ்டாலையும் பிரிச்சு அஞ்சு பேர் பிரிச்சு மூணுல ஒண்ணு ரெண்டு பேர் ஒண்ணு அப்படின்னு போயிட்டோம். நாங்க இருந்த ஸ்டால்ல மூணு பேர் இருந்தாங்க. ஒரு குட்டி ஸ்டால்ல ஒரு மூணு பேரு
வெளியே வரலையே அவரு வந்து சொல்லிட்டு போனாரு, எவ்வளவு நேரம் தான் நீங்க உள்ள இருக்கீங்க நான் பாக்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் அப்புறம் மூச்சு விட முடியலன்ட்டு வெளியே வந்துட்டோம் ஸ்டால்ல இருந்து. அப்பயும் பாத்ரூம் உள்ளதான் இருந்தோம். அதுக்கடுத்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு கொஞ்ச நேரம் அப்புறம் லைட்டா எட்டி பார்த்தோம் யாரும் இருக்காங்கன்னா ஸ்கூலே காலியா இருந்தது. ஏன்னா எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து அது ஃப்ரெண்ட்லி ஆயமா இருக்காங்களா, அவங்க சொன்னாங்க இல்ல பிரின்சிபல் சார் சாப்பிட போயிட்டாரு நீங்க போங்க அப்படின்ட்டு. உடனே பேக்லாம் தூக்கிட்டு தெரிச்சு ஓடிட்டாங்க. இதுதான் என்னோட ஐயோ அந்த மனுஷன் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் டார்ச்சர் பண்றாங்க. அடுத்து எனக்கு வந்து ஸ்கூல் மெமரிஸ் நீ பாத்ரூம் சொன்னோடனே எனக்கு ஒன்றும் வந்துச்சு. ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஃபோன்லாம் எடுத்துகிட்டே போகக்கூடாது. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் ஸ்கூலில் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆனால் அன்னைக்கு ஏதோ ஃபுட் சம்திங் ஃபுட் ரிலேட்டட் ஃபெஸ்டிவல் சம்திங்காக அதனால் தைரியமாக நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போனேன். அப்போ பார்த்து என்ன பண்ணாங்க, இந்த இந்த லீடர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களாம் லீடர்ஸ்ன்னு இருப்பாங்களே, அவங்களாம் இருப்பாங்கன்னா ரெய்ட் வந்துட்டாங்க. செம பயமா ஆயிடுச்சு. நான் ஒரு ஹாட் பேக் வந்து வச்சிருந்தேன் கையில, சப்பாத்தி எல்லாம் வச்சு. நான் என்ன பண்ண, அதுக்குள்ள போன தூக்கி போயிட்டு ஓட்டேன். அவ்வளவுதான், பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு, எங்க போறதே தெரியல, பாத்ரூம்ல ஓடிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேல பாத்ரூம்ல ஓடிட்டு அங்க அங்க வந்து கை கழுவுற இடம் கீழே, பேக் சைட்ல கை கழுவுற பழைய கை கழுவுற இடம் கீழே ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருந்துச்சு, அதுக்குள்ள வச்சு புதைச்சிட்டு வந்துட்டேன் நான் போன. ஆனாலும் வந்துட்டு எனக்கு தெரியல, என் போன் தான், என் போன் தான் டப்பா, யாரு டப்பாவோ பழைய டப்பா அங்க இருந்துச்சு. வச்சுட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறமா ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, 3 மணி ஆயிடுச்சு, ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு. ஆனாலும் சுத்திக்கிட்டே இருந்தாலுங்க எங்க மேல டவுட் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, போனும் அங்க சேஃபா இருக்குமான்னு தெரியலையா. அதனால நான் அங்க போனேன், யோசிச்சேன் இது ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அந்த வழி என்ன, பதறாதீங்க, ஆனா பதறக்கூடிய விஷயம்தான் நீ நினைக்கிறதா, ஐயோ என்ன பண்ண நீ நினைக்கிறத, எங்க போன போன் எடுத்து சொல்ல மாட்டேன், இதுக்கு மேல சொல்ல மாட்டேன், என் மானம் போகும் கப்பலி. ஆனா மாட்டாம் போயிட்டேன், வெளியே போயிட்டேன், போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் வேன்ல தான் போவேன், அங்க போயிட்டு எங்க இருந்து இருக்கிறது, வீடு வரைக்கும் அப்படியேதான் போனேன். இப்போ இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ஃபோன்ஸ் கிடையாது, நம்ம அப்போ வந்து ரொம்ப குட்டி ஃபோன்ஸ், டச் ஃபோன் ஏ என்கிட்ட இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்ட விரும்புறேன். இதுதான் அந்த ஃபோன், இது வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோனுங்கிறதுனால நான் அப்படியே உடஞ்சாலும் மெமரியாக வச்சுருக்கேன். இதுதான் அது, நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக். காலேஜ்னா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, ஐ என்ஜாய்ட் காலேஜ் லைஃப் மோர் தென் ஸ்கூல். ஓகே, உன்னோட எக்ஸ்பிரஷனில் எனக்கு புரிஞ்சிடுச்சும் காலேஜ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. நான் ரெண்டுமே என்ஜாய் பண்ணலையா, லாஸ்ட் டைம் லைவ்ல வரும்போது எல்லாரும் பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்கன்னா நான் வந்து பாட்டு போட சொல்றாங்க போல அப்படின்ட்டு, இல்ல போட முடியாது காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆயிரும், போட முடியாது போட முடியாதுன்ற அவங்களும் பொறுமையா இல்ல பாட்டு பாடுங்க பாடுங்க அப்படின்னாங்க. ஆனா எனக்கு வந்து மூளையே வேலை செய்யல, நான் வந்து இல்லங்க பாட்டு போட முடியாதுங்க அப்படிங்கிறேன், இல்லக்கா பாடுங்க சிங்கு பண்ணுங்க சிங்கு பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் வந்துச்சு. ஓ பாடணுமா அப்படின்ட்டு எனக்கு ஒரே சையா போச்சு. இருக்கு எப்படி நீங்க உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கிட்டீங்க மிஸ் ஆர்த்தி? எல்லாருமே கான்ஃபிடென்ஸா இருப்பா, சி கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க அன்டில் ஒருத்தங்க வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ற வரையும். என்னதான் கான்ஃபிடென்டா இருந்தாலும் ஒருத்தங்க ஒரு மாதிரி பேடா பேசிட்டாங்கன்னா, அண்ட் கம்பேர் பண்ணி பேசும்போது அந்த இன்செக்யூரிட்டி அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நிறைய வரும். வீட்டில் வந்து அக்கா இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், இல்லைன்னா கசின்ஸ் இருக்கலாம், அவங்கள வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அவ அந்த சாரி இதே சாரி தான் வச்சிருக்காங்க, ஆனா அவளுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது, உனக்கு எடுக்கவே இல்லையே அப்படின்வாங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து அப்படியே உள்ள வந்து அப்படியே ஏறி 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 வரும். ஆனா இது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் இப்படி சொல்ல மாட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க, உங்க அண்ணா படிக்கிறான் உனக்கு ஏறல அப்படின்வாங்க, அது வேற, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஆனா அவுட்டர் அப்பியரன்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் நம்மள வந்து கீழே தள்ளுறது வந்து ரிலேட்டிவ்ஸ் தான், அது எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் ஃபேமிலியில ஒருத்தர் அது கண்டிப்பா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அது ஆல்ரெடி நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ்ன்றது சின்ன வயசுல இருந்தே இருக்கும், அதை வந்து இப்படி குறைச்சி குறைச்சி வைக்கிறது வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, டாக்ஸிக் பீப்புள் வந்து நம்மளை சுத்தி வச்சுக்கவே கூடாது, அது நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது.
அவங்க டாக்ஸிக் தான். நம்மளுக்கு வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க, நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ளோஸா இருக்காங்க, இவ்வளவு பண்றாங்க இவ்வளவு பண்றாங்கன்னு இருக்கும். பட் ஆக்சுவலி அந்த சர்க்கிள்ல இருந்து இப்படி வெளியே நின்று வெளியே வந்து பாருங்க, அவங்க ஆக்சுவலி அவங்களை வந்து எப்படி பாக்குறாங்களோ, உங்ககிட்ட எவ்வளவு யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களை அப்படின்னு. அப்ப அப்ப நீங்க அவங்களை இப்படி பச்சக் பச்சக் பண்ணீங்கன்னாதான் உங்க கான்பிடன்ஸ் இப்படி திருப்பி வரும். ஏன்னா அது வந்து எமோஷனலா நிறைய இம்பாக்ட் இருக்கும் ஒரு பர்சனுக்கு. ஸோ ஐ ஹோப் உங்க யாருக்கும் டாக்ஸிக் பீப்புள் இல்லைன்னு. ஜெய்சி, உங்க உங்களுக்கு இப்போ சுத்தி யாரும் டாக்ஸிக்கா இருக்காங்களா? எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன், கட் பண்ணி விட்டாச்சு. நோபடி, ஐ அம் ஹாப்பி. நானும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் பேசுறதே வந்து ஒரு நாலு பேர்கிட்ட தான், அதனால பீஸ்ஃபுல்லா போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடவுள் விட மாட்டாரு. எஸ், நாலு பேர், எனக்கும் அதே தான், நாலு பேர் தான் ஒரு சர்க்கிள் போதும். எவ்வளவு குட்டியா, நாலு பேர் தான் வேணும்னு அவசியம் இல்ல, ஒருத்தர் கூட போதும். அது அவங்க அம்மாவா கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்குன்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல, எனக்குன்னு ஒரு கேங் இல்ல, அதெல்லாம் தேவையே இல்ல. உங்களுக்கு வந்து கேங் பொய்யா இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம், அதுவே பரவாயில்ல. காலேஜ்ல எல்லாம் வந்து 25 பேர் 30 பேர் இருந்த கேங் அது. சொல்றதுக்கல்ல, அடுத்த வாரம் டாபிக் ஒழுங்கா யோசிச்சுட்டு வரோம். என்ன பேசுறதுன்னு தெரியாம கண்டமினிக்கு பேசிட்டு இருப்போம். அடுத்த வாரம் பக்காவா ஒரு டாபிக். இந்த வீடியோ போஸ்ட் பண்ண உடனே நீங்க எல்லாருமே ஜெய்சிக்கோ இல்ல எனக்கோ இன்ஸ்டாகிராம்ல இல்லைன்னா இமெயில் ஐடியில உங்களோட ஃபன்னியஸ்ட் ஸ்டோரி அப்படியே நல்லா இப்படி எழுதி அனுப்புங்க. நாங்க வந்து இந்த வீடியோல வந்து ரீட் பண்ணிட்டு அதை வந்து ஜாலியா பேசி சொல்றோம். அதுல வந்து உங்களோட பேர் தெரியணும் தெரியக்கூடாது அது வந்து நீங்க சொல்லிருங்க, ஏன்னா பிரைவசி கன்சர்ன்ஸ். அதுக்காக நீங்க வந்து இப்படி சொல்லிட்டீங்கன்னா குட் ஐடியா. இது ஆக்சுவலி நான் லைவ்ல பண்றதா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து எங்க அப்படின்ட்டு நான் பெசாம நம்ம அந்த மாதிரி அடுத்த வீடியோ மட்டும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்ல உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா கமெண்ட்ஸ்லயே கூட உங்களோட ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க, நாங்க அதை ரீட் பண்ணிட்டு நாங்க அப்படியே கலகலன்னு இருக்கும். என்ன ஸ்டோரி வேணா போடலாம், ஃபன்னி ஸ்டோரி போடலாம், உங்களோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவங்கள் போடலாம். அப்படியே எழுதி அனுப்பி வைங்க, நாங்க ரீட் பண்றோம். ரீட் பண்ணிட்டு அப்புறம் எங்ககிட்ட இருந்து கேட்க வேண்டிய ஆக்வர்டான க்வெஸ்சன்ஸ், வியர்ட் க்வெஸ்சன்ஸ் எதுனாலும் அனுப்பி வைங்க. கீழே கமெண்ட்ஸ்ல, கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அப்படி இல்லைனாலும் மெசேஜ் பண்ணுங்க. இல்ல இது கால் பண்ணுது, மெசேஜ் பண்ணுங்க, அத பண்ணுங்க. நாங்க வந்து அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிறோம், அடுத்த வாரம் வீடியோல உருப்படியா பேசுறோம். நான் வந்துட்டு நோட் டவுன் பண்ணிக்கிறேன் பாயிண்ட்ஸ், நாங்க ரெண்டு பேரும் நோட் டவுன் பண்ணிக்கிறோம். எஸ், ப்ராப்பரா வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகே, இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ங்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்பரா இல்ல இது. போன வீடியோ வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றதுனால கரெக்டா பேசிட்டோம், நாங்க பேசி வச்சிருந்தோம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி தான் பேசணும் அப்படின்ட்டு, அதனால ப்ராப்பரா பேசியாச்சு. இந்த வீடியோக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணல, ஏன்னா நீங்களும் வந்து வீடியோ போடுங்க போடுங்க, நாங்க வந்து வீடியோ எடுக்கிற உட்காந்து ஆனா என்ன பேசணும் அப்படின்றதே மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டோம். அண்ட் மேக்கப் வீடியோ வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி சொன்னீங்க, அத இணையும் போது போட்டு உங்களுக்கு காட்டும். அப்புறம் வந்து ஒருத்தங்க மிஸ்ட்ரி பாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க, அதை ஆல்ரெடி நாங்க பேசி வச்சிருக்கோம், ஒரு ஐடியா இருக்கு. பட் லாக்டவுன்ல எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, ஸ்விக்கிக்காரனை கூட அந்த பக்கம் அனுப்ப முடியல. ஸோ அதனால வந்து லாக்டவுன் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் வந்து ஸ்வாப் பண்ணி நாங்கள் வந்து அந்த வீடியோ போடுறோம். ஏய், நான் ஓவர் சீன் போடுறேன்னா? நீ சீன் போடுறியா? நானும் சீன் போடுறேன்னா? எல்லாம் ஓகே, ஆனால் ஓவரா சீன் போடாதீங்க அப்படின்றாங்க. ஜெய்சிட்ட கேளுங்க, நான் இப்படியேதான் பேசுவேன். கேமரால வந்து இந்த அளவுக்கு இப்படிதான் பேசுவேன், எப்படி இருக்கிறதோ அப்படியே பேசுறதோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப அமைதியா இப்படி ஷெல்லுக்குள்ள இருந்துதான் பேசிட்டு இருந்தேன், இப்பதான் வந்து கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்திருக்கு. மத்தபடி எப்பயுமே இப்படியேதான் தான் ஓவரா பேசுற. பாருங்க, நான் வீடியோ முடிக்கலாம்னு பேசிக்கிட்டோம், ஆனா ஆனா எப்படி எப்படி டைம் வேஸ்ட் பண்ணி டாக்ஸிக் நினைக்கிறேன். நான் டாக்ஸிக் கிடையாது, நான் வந்து என் வாய் அடைக்கிறா பேசு பேசுனா பேசுனா என் வாய் அடைக்கிறா. ஓகே ஜெய்சி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ திங்க் இது அரை நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி யாரும் நினைச்சு கூட பார்க்காதீங்க இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த சீரீஸ்ல மட்டும் வீடியோஸ் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், ஏன்னா நாங்கள் நிறைய லெவல் லெவல் பேசுறதுக்காக தான் இந்த சீரீஸே. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ.
பிடிச்சதுன்னா வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணிருங்க, கீழே கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க அடுத்து ஏதோ சஜஷன்ஸ் இருக்கான்னு. அப்படியே வந்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜெய்சியோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அவங்களையும் போய் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.